நேற்றத்தினத்தில் சொன்னேன், இயேசுவின் ரட்சிப்பு என்கிற வார்த்தை பணக்காரனுக்கும் பொருந்தும், ஏழைக்கும் பொருந்தும், படித்தவனுக்கும் பொருந்தும், படிக்காதவனுக்கும் பொருந்தும், சின்ன குழந்தைக்கும் பொருந்தும், வாலிபனுக்கும் பொருந்தும், பெரியவர்களாகும் போது அவர்களுக்கும் பொருந்தும் என்று சொன்னேன். அதே போலதான் இந்த கீழ்ப்படிதலும் பொருந்தும். அல்லேலூயா. இயேசுவின் ரட்சிப்பு எந்த அளவு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில முக்கியமானதோ, அதே போல இயேசுவின் கீழ்ப்படிதலும் உங்க வாழ்க்கையில மிக மிக முக்கியம். இந்த உலகத்திலே கீழ்ப்படிதலுக்கு முன்மாதிரி யாரு தெரியுமா? ஒரே ஒருவர் தான், இயேசுவே. அவர் கீழ்ப்படிதலுக்கு முன் மாதிரி. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய ஆண்டவர் கள்ளி எள்ளி கொடுப்பாங்க, நிறைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ரொம்ப உற்சாகமா செய்வாங்க, வேலை செய்யணுமா எல்லாத்துக்கும் ஆள் இருக்கும். வசனத்துக்கு கீழ்ப்படினா ஓடியே பெறுவாங்க. அல்லேலூயா. நிறைய கூட்டங்களா நடத்துவாங்க, ஆனா பிரசங்க நேரம் பார்த்துதான் அவங்களுக்கு முக்கியமான வேலை வரும், பிரசங்கத்தை கவனிக்க மாட்டாங்க. வசனத்துக்கு கீழ்ப்படுகிற கூட்டம் இன்றைக்கு குறைந்து போய்விட்டது. வேதத்தை எடுத்தவர் வாசிக்கலாம், எபிரேயர் 5:8 வாசிக்க கேட்கலாம். அவர் குமாரனாயிருந்தும், அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு, அல்லேலூயா. இயேசு தேவனுடைய குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு இயேசுவே கீழ்ப்படிந்தா. அப்ப நீங்களும் நானும் கீழ்ப்படியணுமா இல்லையா? இன்னைக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சு கீழ்ப்படிவேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து விட்டு தான் இங்கிருந்து வெளியே போக போறீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரமோடு கூட இடைபடுவாராக. அதற்கு வேதத்திலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 2:19 யாராவது ஒருவர் வாசிக்கலாம். தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறார். அப்படி செய்கிறது நல்லது. பிசாசுகளும் விசுவாசித்து நடுகின்றன. வேதாந்தத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆண்டவர் என்ன எழுத்தில் எழுதி வைத்திருக்கிறார்? தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய். நம்ம எல்லாம் விசுவாசிக்கிறோமா இல்லையா? எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஒரு கரங்களை ஒசத்தி ஒரு அல்லையா சொல்லாமா? ஏசப்பா இருக்கிறாரு, அவரு உயிரோடு தான் இருக்கிறாரு, எங்க கூட தான் இருக்கிறாரு, எனக்குள்ளதான் இருக்கிறான்னு சொல்றவங்க ஒரு அல்லையா சொல்லலாமா? அப்படி செய்யறது நல்லதுதான். ஆனா வசனம் என்ன சொல்லுது? பிசாசும் விசுவாசித்து நடுங்குதான். அல்லேலூயா. அப்படி அது என்ன அர்த்தம்? பிசாசுக்கும் நமக்கும் உள்ள வேறுபாடு என்ன? இன்னைக்கு பாத்தீங்களா, அநேக ஞாயிற்றுக்கிழமான அவ்வளவு பக்தி, 6 நாளும் அவங்களுக்கும் வாழ்க்கைக்கு சம்பந்தமே இருக்காது. ஞாயிற்றுக்கிழமையானா அவ்வளவு நடுக்கும், ஊழியக்காரங்க பார்த்து அப்படியே அப்படியே எல்லாம் அப்படி இருக்கிற மாதிரி நடுங்குவாங்க. ஆனா வாழ்க்கைக்கு அவன் நடுக்கிறதுக்கு சம்பந்தம் இருக்காது. பிசாசும் அதான் செய்யறான். அவனும் விசுவாசித்து ஆண்டவரை பார்த்து நடுங்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன கேட்கிறவர்களே, அப்படியானால் பிசாசுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? என்ன வித்தியாசம் தெரியுமா? பிசாசுக்கு வசனத்துக்கு கீழ்ப்படிய தெரியாது, உங்களுக்கு எனக்கும் வசனத்துக்கு கீழ்ப்படிய தெரியும். அல்லேலூயா. ஒரு மனிதன் ஆண்டவருடைய வசனத்தை கீழ்ப்படியாவிட்டால் அவனுக்கும் பிசாசுக்கும் சம்பந்தமே இல்லை. அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிற கைய பிடிச்சுக்கோங்க. நீங்க வசனத்துக்கு கீழ்ப்படியலனா பிசாசுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்ல. வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5:19 வாசிக்கலாம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல, ஒருவருடைய கீழ்ப்படிதனாலே, ஒருவனுடைய கீழ்ப்படிதனாலே அநேகர் நீதிமான்களுக்கு, அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. ஒருவருடைய கீழ்ப்படிதனாலே
அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டார்கள். அருமையான தாயே, அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, அருமையான தங்கச்சி, அருமையான தம்பி, அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா முன்னால அநேகர் நீதிமானாக்கப்படுவார்கள். அல்லேலூயா. ஒருவனுடைய கீழ்ப்படியாமையினால அநேகர் பாவிகளாக்கப்பட்டார்கள். நீ வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போவ என்று சொன்னால் அநேக ஊமூலமாய் பாவிகளாக்கப்படுவார்கள். நீ வசனத்துக்கு கீழ்ப்படிவ என்று சொன்னால் அநேக ஊன்மூலமாய் நீதிமான்களாக்கப்படுவார்கள். அல்லேலூயா. 2006 ஜூலை மாதம் 20 இதே ஊரிலிருந்து கொடைக்கானல் தாலுக் கேசிப்பட்டி என்கிற ஒரு கிராமத்துக்கு ஆண்டவர் என்னிடத்துல தெளிவாய், நீ கொடைக்கானலுக்கு போ அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் பேசினபடி நான் அந்த ஒரே ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இதே ஈத்தவளையிலிருந்து புறப்பட்டு கொடைக்கானலுக்கு போனேன். அப்ப என்னுடைய வயது 21. எனக்கு யாரையும் தெரியாது கொடைக்கானல, ஒரு நபரை கூட தெரியாது. மத்தள குண்டில் ஒரு எங்க ஒரு ஊர் இருக்கிறது, அந்த ஊரிலிருந்து ஒரு நபர் மூலமாக அந்த கேசிப்பட்டியிலிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தாண்டி ஒரு கிராமத்துல அந்த நபர் என்னை கொண்டு போய்விட்டார். அந்த நபரை சந்தித்த போது அவர் என்னிடத்துல கேட்டார், எங்க ஊழியத்துக்கு போக போறீங்க அப்படின்னு கேட்டார். நான் அவரை பார்த்து சொன்னேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது, கொடைக்கானல ஒரு நபரை கூட தெரியாது, எங்க போன்னு எனக்கு தெரியாது, நீ எங்க கொண்டு விடுகிறீங்களோ அதுதான் தேவ சுத்தம் அப்படின்னு சொன்னேன். அவர் என்னை ஒரு கிராமத்திலே, கிராமம் இல்லை, ஒரு கிராமத்தின் அருகிலே, ஒரு கிராமத்திலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி ஒரு எஸ்டேட்டை செலக்ட் பண்ணி அதுக்குள்ள ஒரு சின்ன குடிசை இருந்தது. அந்த குடிசை என்ன குடிசை என்று சொன்னால் உரங்கள் எல்லாம் அடுக்கி வைக்கிற ஒரு குடிசை, அதாவது தோட்டத்துக்கு தேவையான உரங்கள் அடுக்கி வைக்கிற ஒரு குடிசை. அந்த குடிசையில தங்க வைத்து விட்டு அவர் என்ன பார்த்து சொன்னால், சாயந்தரம் 5 மணிக்கு மேலே வெளியே வந்துடாத, இங்கே காட்டெருமை உண்டு, இங்கே புலி உண்டு, 5 மணிக்கு மேல நீ வெளியே வந்தியன்னா அது உன்னை தாக்கிரும் அப்படின்னு சொல்லி அவர் என்னை தங்க வைத்து விட்டு அவர் போய்விட்டான். ஆண்டவர் சொன்னார், உன்னே ஒன்னு சொன்னா நீ கொடைக்கானலுக்கு போ, இந்த ஒண்ணுதான் எனக்கு தெரியும். ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக என்னுடைய இந்த வாலிப வயசுல ஆண்டவர், நீங்க சொல்லிட்டீங்கப்பா நான் போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போனேன். ஒரு நபரை கூட எனக்கு தெரியாது, எனக்கு அப்போது யாரும் சப்போர்ட் பண்றதுக்கு எனக்கு ஆள் இல்லை. என்னால் நான் 21 வயசு, நான் யாரிடத்துலயாவது போய் நான் ஊழியத்துக்கு போறேன்னு சொன்ன ஏதோ பித்து பிடித்து சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரும் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். என்னை பார்த்தாலே ரொம்ப ஒல்லியா இருந்தேன், மீச கூட முளைக்கல அந்த ஸ்டேஜ், யாரும் என்னை ஏற்றுக்கொள்வதற்கு இல்லை. ஆண்டவர் சொல்லிட்டாரு இருக்கா போனேன். அங்கே முதல் நாள் நைட் அந்த காட்டுக்குள்ள அந்த உரங் மூட்டைக்கு மேலதான் படுத்திருந்தேன். ஒரு 5 மணி மேல ஆனாலே அதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். காட்டுக்குள்ள தங்கி இருந்தது, பயங்கர சத்தம், குருவிகள் சத்தம், மாடு அழுகிற சத்தம், என்னெல்லாமோ சத்தம் கேக்குது. பயந்து நடுகி அந்த குளிர்ல அந்த குடிசையில ஒரே ஒரு பெட்ஷீட் கையில கொண்டு போயிருந்தேன். அந்த பெட்ஷீட்டை போத்திட்டு நான் படுத்திருந்தேன். நைட் ஆக ஆக பெரிய பெரிய பெருச்சாளி என்னை தாண்டி அப்படி போகுது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த குடிசையில தங்கியனே, ஒன்னே ஒண்ணு ஏசப்பா சொல்லிட்டாரு நான் போறேன். ஆண்டவர் சொல்லிட்ட நீ கொடைக்கானலுக்கு போ அப்படின்ட்டு நான் கிளம்பி போயிட்டேன். கொடைக்கானல்னா எல்லாரும் நினைப்பாங்க அது பெரிய டூரிஸ்ட் பிளேஸ், ஆனா கொடைக்கானலுக்கு நான் இருக்கிற கிராமத்துக்கு சம்பந்தம் இல்லை. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் டிராவல் பண்ணணும் இருந்தேன், யாரையும் தெரியாது. ஃபர்ஸ்ட் ஒரு நபரை சந்தித்தேன், 2 பேரை சந்தித்தேன். முதல்ல கேசிப்பட்டி என்கிற இடத்துல ஒரு ஆலயத்தை ஆரம்பித்தோம், அப்படி படிப்படியா பக்கத்துல இன்னொரு ஆலயத்தை ஆரம்பித்தோம். இன்னைக்கு 16 இடங்களிலே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடக்கிறது கட்ட உதவி செய்தார். அல்லேலூயா.
கிட்டத்தட்ட 348 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க 12 வருஷத்துல இந்துச ஆண்டவர்கள் நடத்திருக்க கிருபை செய்தார். அல்லேலூயா. ஒன்னே ஒண்ணு, இயேசப்பா சொல்லிட்டாரு, எங்க நான் போறேன். இன்னைக்கு என்னோட கூட 42 பேர் பணி செய்யறாங்க. இன்னைக்கு அற்புதமான ஆரம்பம். நீ கொடைக்கானலுக்கு போ அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை கீழ்ப்படிஞ்சு நான் போனேன். இன்னைக்கு கில்கால் ஜபாய்க்கு மிஷினரி ஊழியம் என்கிற ஒரு ஸ்தாபனமாய் உருவாதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஒரு பள்ளிக்கூடம் அங்கிருக்கிற மலை மக்கள் ஆண்டவுக்கு வர வேண்டும் என்கிற நோக்கத்துக்காக. எங்க நோக்கமெல்லாம் சிலர் சொல்லுவாங்க, இவன் ஸ்கூல் ஆரம்பிச்சு பணம் சம்பாதிக்கிறான் அப்படின்னு. இல்ல இல்ல இல்ல, எங்க கூட இருக்கவங்களுக்கு தெரியும், எங்களோடு இருக்கிற அநேக தேவ பிள்ளைகள் இந்த சபையில உண்டு, இந்த சபையில பொறுப்புல இருக்கிறவங்க உண்டு, அவங்களுக்கு கூட இருக்குன்னு தெரியும். எல்லாமே ஆண்டுடைய ராஜ்யத்துக்காக முழுமையாய் 100% நாங்க செலவிடுறோம், செயல்படுறோம்ங்கிற கட்டல் அறிவா. ஏன் சொல்றேன்னா, இயேசப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அங்க போனேன். இன்னைக்கு அநேகர் நீதிமான் ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அருமையான தாயே, அந்த சகோதரியே, அந்த சகோதரனே, நீங்களும் நானும் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். ஆண்டவரே, இன்னும் நான் கீழ்ப்படிவேன், இன்னும் நான் கீழ்ப்படிவேன், இன்னும் நான் கீழ்ப்படிவேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து, நீ என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே கடைபிடிப்பேன் என்று சொல்லி இந்த இடத்தை விட்டு வெளியே புறப்பட்டு போகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்க ஒவ்வொருத்தரும் மூலமாய் அநேகரை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. எத்தனை வருஷம் இன்னும் எனக்காக ஜோம் பண்ணுங்க, எனக்காக ஜோம் பண்ணுங்க போன் பண்ணி கேட்டுட்டு இருப்பீங்க? எத்தனை வருஷம் கேட்க போறீங்க? எனக்காக ஜோம் பண்ணுங்க போன் பண்ணி போன் பண்ணி கேட்கிறவன் வளராத கிறிஸ்தவன், அவன் சுயநலவாதியான கிறிஸ்தவன். அருமையான போதகர் ஐயா அந்த உரையில சொன்னாங்க, கிறிஸ்தவன் என்பது தியாகம் பண்ணப்படணும். இன்னைக்கு இந்த சபை உருவாக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால், ஜீத்தவளை இவ்வளவு பெரிய சபை உருவாக்கப்பட்டிருக்க காரணம் யாரோ ஒருவருடைய தியாகம், பல பேருடைய தியாகம், தியாகத்தின் அடிப்படையில் தான் கிறிஸ்தவம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அருமையான தாயே, அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த கூட்டத்திலே இயேசு எனக்கு என்ன செய்வாரன்னு எதிர்பார்த்து நீ உட்கார்ந்திருக்காத. நீ நான் இயேசுக்காக என்ன செய்ய முடியும் என்று சொல்லி தீர்மானத்தோடு வெளியே போவதற்கு நீ ஆயத்தமா உட்கார்ந்து. அல்லேலூயா. தலைவலி போச்சுனா நாளை கால் வலி வரும், முதுவலி போச்சுனா அடுத்து இடுப்பு வலி வரும். இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. இந்த சரீரம் இருக்க வலையிலும் வா வா வான்னு பூமி இழுத்துட்டே தான் இருக்கும். அல்லேலூயா. பாதாள வாயை திறந்து பூமி வாயை திறந்துச்சுட்டு வா வான்னு கூப்பிட்டு தான் இருக்குது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தலைவலியும் கால்வலியும் போறதற்கு அல்ல ஆண்டவரை தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்திய தேசத்துல இன்னும் இயேசுவை அறியாத கோடிக்கணக்கான ஜனங்கள் உண்டு. அவர்களுக்காக நீங்க நான் இதை என்ன செய்யணும்? ஒரு நாள் நான் கீழ்ப்படிஞ்சு போனேன். இன்னைக்கு ஆண்டவர் இந்த ஊழியத்தை கொண்டு நீ தமிழ்நாடு, கேரளா, ஜம்மு காஷ்மீர், மூன்று மாநிலங்கள்ல ஊழியம் செய்ய கத்தங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறான். ஜம்மு காஷ்மீர்ல 22 மாவட்டங்கள் உண்டு, அதுல 16 மாவட்டங்கள்ல மாவட்டத்துக்கு ஒரு ஆலயம் இல்ல, அந்த ஒரு ஆலயம் கூட இல்லாத ஒரு மாவட்டம் கிஸ்துவார் என்று சொல்லக்கூடிய மாவட்டம். அந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ணி ஊழியம் செய்து கத்தர் கிருபை கொடுத்திருக்கிறான். ஒரே ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதல். அல்லேலூயா. கீழ்ப்படிமையா மூலமாய் கத்தர் பெரிய காரியங்களை செய்யலாம். வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். கீழ்ப்படியாதனால ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வந்த சாபத்தை உங்களுக்கு நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். கீழ்ப்படிந்ததுனால ஒரு மனுஷனுடைய மனநிலை எப்படி இருந்தது, அவன் எப்படி ஆண்டவருக்காக செயல்பட்டான் என்கிறதையும் வேதத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு காண்பித்து. ஆதியாகமும் 2 16-17 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷரை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம்,
அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நன்றாக கவனியுங்கள். இந்த வசனங்கள் நமக்கு நன்றாக தெரியும். நிறைய நேரம் நீங்க கேட்டிருப்பீங்க, பிரசங்கம் கேட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, சண்டே கிளாஸ்ல இருந்தே நீங்க கத்திருப்பீங்க. அதனுடைய ஆழத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்ளலாம் என்று சொல்லி ஆசைக்கிறேன். ஆண்டவர் பிதாவாகிய தேவன் மனிதரை உண்டாக்கி, ஆதாமையும் ஏவாளை உண்டாக்கி ஒரே ஒரு கட்டளை கொடுத்தார், நீ எல்லா கனியும் புசிக்கலாம், ஆனா நன்மை தீமை அறியத்தக்க அந்த ஒரு கனியை மட்டும் நீ புசிக்க வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்கும் என்று சொன்னார். ஆண்டவர் ஆதாமை பார்த்து சொன்னார், நீ தனியா இருப்பது நல்லதல்லப்பா, உனக்கு ஏற்ற துணை உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அப்ப அடுத்த வசந்த ஆண்டவர் எதுதான் உண்டாக்கி இருக்கணும், ஏற்ற துணையை உண்டாக்கி இருக்கணும். ஆனா ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க, அடுத்த வசம் வாசிங்க. தேவனாய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவஜந்துக்கு ஆதாம் என்னெந்த பெயரிட்டானோ அதுவே அவனுக்கு அது அதற்கு பெயராயிற்று. அல்லேலூயா. ஆண்டவர் முந்தின வசனத்தை சொல்லுகிறார், உனக்கு நல்ல துணை உண்டாக்குவே அப்பா அப்படின்றாரு. அடுத்த வசனத்துல ஆண்டவர் எல்லா ஜீவ ஜந்துகளையும் ஆதாம் மத்தியில நிப்பாட்டுகிறான். நிப்பாட்டி அவன் என்ன பெயரிட்டானோ அந்த பெயர் தான் எல்லா ஜீவ ஜந்துக்கும் இன்னைக்கு வரையும் பெயரா இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா அடுத்த வசந்த வாசிக்கு பாருங்க, எல்லாத்தையும் ஆண்டவர் கொண்டு வருகிற பிந்திய பகுதியை வாசிக்கும் போது ஆதாமுக்கோ இன்னும் ஏற்ற துணை காணப்படவில்லை. அல்லேலூயா. அந்த ஆதாமுக்கோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆதாமை பார்த்த ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஏற்ற துணை உண்டாக்குவேன் அப்படின்னு சொன்னார். அடுத்து ஆதாமுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறார், ஒரு சோதனை வைக்கிறார். என்ன சோதனை? இவனுக்கு துணை யாரையாவது செலக்ட் பண்றானா? அல்லேலூயா. இவன் ஏதாவது துணையை செலக்ட் பண்ற அன்னைக்கு எந்த ஒரு துணையும் இல்லை, எந்த பெண்களும் இல்லை, அந்த நேரத்தில் யாரும் இல்லை இவனுக்கு துணைக்கு, அவன் செலக்ட் பண்றானா என்று சொல்லி ஆண்டவர் டெஸ்ட் வைக்கிறான். அவன் செலக்ட் பண்ணி யார செலக்ட் பண்ணிருக்கணும் அழகா சொல்றாங்க, மிருகத்தையோ இல்ல கழுதையோ. இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் செலக்ட் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அல்லேலூயா. நீயா செலக்ட் பண்ணியனா மிருகத்தை தான் செலக்ட் பண்ணுவ. கையை பிடிச்சு சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நிறைய வாலிப பிள்ளைகள் இருக்கீங்க. நீயா செலக்ட் பண்ணியனா மிருகத்தை தான் செலக்ட் பண்ணுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன செலக்ட் பண்ணுகிறான் தீர்மானம் அவன் அவன் செலக்ட் பண்ணல, இது மிக அற்புதம். அடுத்த வசனத்தில் ஏற்ற துணை, அவனுக்கு ஏற்ற துணையை ஆண்டவர் உருவாக்கி கொடுத்தா. மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை வாசிக்கும் போது தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலாம், சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ என்று வார்த்தையை பாருங்க. தேவன் சொன்னது உண்டோ? ஆதாமும் கூட இருக்கும் போது போயிருக்கலாம் பிசாசுக்கு. கூட இருக்கும்போது போயிருந்தா என்ன நடந்திருக்கும்? ஆதாம் ஒரு மிதி மிதிச்சு விரட்டி விட்டுருப்பாரு. நிறைய நேரங்களில் இன்னைக்கு அப்படிதான் பெண்கள் தனியா இருக்கும்போது இப்படிதான் பிசாசு வருவான். நிறைய பேர் பெண்கள் வீட்டில் தனியா இருக்கும்போது தான் நிறைய பேர் உள்ள நுழையிறாங்க.
என்னெல்லாமோ பேரை சொல்லிட்டு நுழையிறாங்க. ரொம்ப கவனம். திருமணம் முடித்தவர்கள், வாலிப பிள்ளைகள் எதிர்பார்களோடு பேசும்போது மிக கவனமா இருக்கணும். திருமணம் முடித்தவர்கள் உங்க கணவனோடு கூட தான் நீங்க எதிர்பார்களோடு பேசணும். எல்லா காரியத்துக்கும் ஜபத்துக்கும் நீங்க அபிநாயம் கொடுக்கணும். இன்னைக்கு சத்ருவானவன் ஜபனங்கிற பெயரை சொல்லிக்கொண்டு அநேக பெண்களை கெடுத்துக் கொண்டிருக்கிறான். அருமை இணக்கத்துடைய பிள்ளைகள், இங்க இந்த ஏவாள் தனியா இருக்கும் போதுதான் உள்ள நுழையிறான் பாருங்க. நுழைஞ்சு சொல்றான், உண்டோ கேள்வி பாருங்க, உண்டோ அப்படி சொன்னாரோ இப்படி சொன்னாரோ, அந்த கேள்வி எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க. உண்டோ, அடுத்த வருஷம் வாசிங்க. ஸ்திரீ சர்ப்பத்தை பாரு, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம் புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை புசிக்கவும் அதை தொடவும் தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால், அப்பொழுது ஸ்திரீயை பார்த்து நீங்கள் சாக நீங்கள் சாகவே சாவதில்லை. இந்த பெண்கள் எப்பவும் பாத்தீங்கன்னா யாராவது புகழ்ந்தா அப்படியே மயங்கிடுவாங்க. அல்லேலூயா. பெண்கள் கைய பிடிச்சு சொல்லுங்க, புகழ்ச்சிக்கு நீ மயங்கிராத, அது ரொம்ப ஆபத்து. இங்க பாருங்க, பிசாசு பார்த்து சொல்லுது, சாகவே நீங்க சாக மாட்டீங்க அப்படி சொன்ன மயங்கி இன்னொன்னு செய்யற பாருங்க. ஆறாம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து, நல்லா பாருங்க, அதை பறித்து புசித்து புசித்து புருஷனுக்கும் கொடுத்தா அதோட நிப்பாட்டுக்கு நீயும் சாகடான்னு புருஷனுக்கும் கொடுக்கறான். அல்லேலூயா. பறிக்கிறா புசிக்கிறா. பொதுவா பெண்கள் என்ன செய்வாங்க, சாப்பிடுறதுக்கு கணவன் வருவதற்கும் வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இது நல்ல குடும்ப பெண்ணுடைய ஒரு அடையாளம். ஆனா இந்த ஏவாள் கொஞ்சம் வித்தியாசமா செய்யறா பாருங்க. அவள் பறிக்கிறா, சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்து நல்லா வயிறை நிறைச்சிட்டு புருஷனுக்கும் கொடுக்கறா. அல்லேலூயா. இப்படி ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இவள் செய்ததுனால என்ன நடக்குது வாசிக்கலாம், ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய், நீ எங்கே இருக்கிறாய். ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், ஆண்டுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் கீழ்ப்படிய மரத்தை இந்த குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். ஆதாமை பார்த்து, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய், நீ உங்க ஓர்த்துடைய பேரை கூப்பிட்டு ஆண்டவர் கேட்கிறார், நீ எங்க இருக்கிறாய், நீ எங்க இருக்கிறாய். உங்க பேரை அந்த ஆதாம் என்கிற இடத்துல உங்க பேரை போட்டு பாருங்க, நீ எங்க இருக்கிறாய். ஆண்டுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல், ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நீ எங்க இருந்து கொண்டிருக்கிறாய். ஏவாளே நீ எங்க இருந்து கொண்டிருக்கிறாய். அடுத்த வசனம், அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு, நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு, நான் நிர்வாணியாக இருப்பதனால் பயந்து பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்றான். எட்டாம் வசனத்துடைய மத்திய பகுதியில் வாசிக்கும் போது, அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்ததிக்கு விலகி என்ன செஞ்சிட்டாங்க, தோட்டத்தில் விருட்சத்தினுள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். கர்த்தருடைய சந்ததியை விட்டு விலகி விருட்சத்துக்குள் ஒளித்துக் கொண்டார்கள். என்ன காரணம், என்ன காரணம், ஆண்டவருடைய வார்த்தையை மீறினதுதான் காரணம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த தாய் தகப்பன் ஆதாமும் ஏவாளும் கர்த்தருடைய சந்ததியை விட்டு விலகுனாங்க. அங்க பிள்ளை என்ன செஞ்சான்னு பார்க்கலாமா, நாலாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசிக்கலாம். அப்படியே அப்படியே கர்த்தருடைய சந்ததியை விட்டு புறப்பட்டு, கர்த்தருடைய சந்ததியை விட்டு புறப்பட்டு அப்பாவும் அம்மாவும் சந்ததியை விட்டு என்ன செஞ்சிட்டாங்க, கொஞ்சம் விலகினாங்க, கொஞ்சம் விலகினாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், நீ கர்த்தருடைய சந்ததி விட்டு விலகுனா உன் பிள்ளை புறப்பட்டே போயிடும். இதான் வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. தாயே தகப்பனே, ஒருவேளை நீ கர்த்தருடைய வார்த்தையை மீறி எங்கேயே உட்கார்ந்திருக்கலாம்,
ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல், ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் நீ எங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கலாம்? உன் பிள்ளை கெட்டு போறதுக்கு நீ தான் காரணம், உன் பிள்ளை அல்ல. இன்னைக்கு அலறுகிற ஐயோ என் பிள்ளை தாறுமாறு வாழ்க்கை வாழ்கிறதே காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காத பெற்றோர்கள் தான் காரணம். அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிற தெரியுமா? ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4:6 வாசிக்க கேட்கலாம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாயன இராதபடிக்கு நான் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேலத்தை மறந்தாய், ஆகையால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். தாயே தகப்பனே, ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ என் வேலத்தை மறந்தாய், நீ என் வேலத்தை மறந்தாய், நீ என் வேலத்து கீழ்ப்படியவில்லை, ஆகையால் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், உன் பிள்ளை நல்லா இருக்கும் நினைக்கிறியா? உன் பிள்ளை நல்லா இருக்கும் நினைக்கிறியா? ஒன்று தீர்மானம் பண்ணிக்கொள், ஆண்டவரே உன்னுடைய வேதத்துக்கு கீழ்ப்படினேன், வேதத்துக்கு கீழ்ப்படினேன். வெளிப்படுத்த 1:3 வாசிக்கலாம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்கள், இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளவர்களும் பாக்கியவான்கள், பாக்கியவான்கள். அல்லேலூயா. இந்த வசனங்களை வாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், கை கொள்ளுகிறவன், கீழ்ப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே ஒரு தீர்மானம், ஒரே ஒரு தீர்மானம், இன்னைக்கு ஆண்டவரே உங்களுடைய வேதத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன். இயேசுவே கீழ்ப்படிந்தா நீ நானும் கீழ்ப்படிய அவசியம். ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படிய வேண்டும். இதை ஒரு நாள் கீழ்ப்படுகிறதல்ல, தினமும் காலையில் எந்திரிச்சு வேதாகமத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை கீழ்ப்படிய வேண்டும். இன்னைக்கு நம்ம எப்படி வேதாகமத்தை படிக்கிறோம்? சினிமா 3 மணி நேரம் உட்கார்ந்து பார்ப்போம், கண்ணாடி முன்னால 4 மணி நேரம் நிற்போம், ஆனா ஆண்டவருக்கு முன்னால 10 நிமிஷம் கூட நிற்கிறது இல்லை. 10 நிமிஷம் கூட இந்த வேதாகமத்தை எடுத்து படிக்கிறது இல்லை. உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணுமா? உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணுமா? ஒரே ஒரு தீர்மானம், ஆண்டவரே இந்த வேதத்தை நேசித்து இந்த வேதத்துக்கு நான் கீழ்ப்படிவேன். உன் மூலமாய் உன் பிள்ளைகள் மாத்திரமல்ல நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். உன் சந்ததி உன்னை சுற்றி இருக்கிறவர்கள், உன்னை சார்ந்திருக்கிறவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். அல்லேலூயா. கிறிஸ்தவன் என்பது பேச்சிலே அல்ல, பிரசங்கத்தில் அல்ல, கிறிஸ்தவன் என்பது ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற அந்த கீழ்ப்படுதல் உள்ள வாழ்க்கையிலே அமையும். உன் பிரசங்கத்தை பார்த்து, உன் பேச்சை பார்த்து அநேகர் மனம் திரும்பதை விட உன் வாழ்க்கையை பார்த்து மனம் திரும்பணும். இவன் இயேசுவுக்காய் வாழுகிறான், இவன் வேதத்தின்படி வாழுகிறான் என்று சொல்லி உங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஜனங்கள் சாட்சி சொல்லணும். செயல்படாத பிரசங்கம், வாழாத பிரசங்கம், வீண். நீங்கள் பொறுப்பில் இருக்கிறீர்கள், சண்டே கிளாஸ் பொறுப்பில் இருக்கிறீங்க, பக்தி சங்கம் பொறுப்பில் இருக்கீங்க, பிள்ளைகளை நடத்துறீங்க, டீச்சரா இருக்கிறீங்க, ஆசிரியரா இருக்கீங்க. பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது முக்கியம் அல்ல, நீ மனம் இருப்பதா முக்கியம். நீ மனம் இருந்ததா என்று சொன்னால் நீ சொல்ல வேண்டாம், உன் செயல்பாட்டிலே உன்னை பார்த்து பிள்ளைகள் திரும்பி விடுவார்கள். அல்லேலூயா. எங்களோடு கூட ஒரு சகோதரர் 5 ஆண்டுகளுக்கு முன்பாக 1 வருடம் ஊழியத்தில் இருந்தார். அந்த சகோதரர் அவர் தன்னுடைய வாயில சொன்ன சாட்சி, அவர் இந்து குடும்பத்தை சார்ந்தவர், அவருடைய தகப்பனர் ஒரு பூசாரி, அவர் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் அலைந்து கொண்டிருந்தார். குடும்பத்தில் அவங்க அம்மாவுக்கும் அப்பாவும் அடிக்கடி சண்டை, அடிக்கடி பிரச்சனை, அடிக்கடி போராட்டம், இப்படியே இருந்து கொண்டிருந்தது.
ஒரு நாள் அவர் பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியரை சந்தித்தார். அவருடைய ஆசிரியர் ஒரு கிறிஸ்தவர். அவர் எப்பொழுதுமே பைபிளும் கையுமா உட்கார்ந்திருப்பார். இந்த சகோதரன் அதை கவனமாய் பார்த்து கொண்டே இருந்தார். ஒரு நாள் இந்த சார்பர் வில்லியம் அவரை பார்த்து, சார், நீங்க எப்பவுமே பைபிளும் கையுமா இருக்கீங்களே, உங்களுக்குள்ள என்ன நடந்தது, என்ன என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லி இவர் கேட்ட போது, அந்த வாத்தியார் அந்த சகோதரனுக்கு இயேசுவை அறிமுகம் செய்தார். அவர் வகுப்பறையில் ஒரு மணி நேரம் வகுப்பறை ஒரு வகுப்புல கிளாஸ் சொன்னா 45 நிமிஷம் பாடத்தை சொல்லி கொடுப்பா, 15 நிமிஷம் ஆண்டவரை பற்றி சொல்லுவா. இப்படிதான் அவருடைய வாழ்க்கை இருந்தது. அந்த சகோதரன் தன்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப விரக்தி அடைந்து இருக்கிறான் சொல்லி அவர் அறிந்த போது அவனை வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போனா, அவனுக்கு அன்பு காட்டினா, அரவணைத்தா, இயேசு ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு மதுரையில் அவர் ஒரு ஊழியக்காரராய் காணப்படுகிறார். அவர் சொன்ன சாட்சி என்ன தெரியுமா, என் வாத்தியாருடைய வாழ்க்கையை நான் பார்த்தேன், மனம் திறந்தேன். அல்லேலூயா. உன் வாழ்க்கை சரியா இருந்ததுன்னா, ஆண்டோட வார்த்தை கீழ்ப்படிகளாய் உன் வாழ்க்கை இருந்துச்சுன்னா, உன்னை பார்த்து அநேகர் மனம் திரும்புவார்கள். அல்லேலூயா. இந்த கீழ்ப்படிதல் ஒரு மனுஷனுக்குள்ள கடந்து வந்துச்சுன்னா, அவன் எப்படி இருக்கிறான் எடுத்துக்கொள்ளலாம். யோபுக்கு எழுதின புஸ்தகம் 1:1 வாசிக்க கேட்கலாம். தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தான். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, இந்த யோபுவை குறித்து வேதம் சொல்லுகிறது நமக்கு நன்றாக தெரியும். யோபும் சரித்திரம் என்று சொன்னா 1 அதிகாரத்திலிருந்து கடைசி அதிகாரம் வரைக்கும் அப்படியே நம்ம சொல்லுவோம். அந்த 1 யோபுவை குறித்து, அவன் நீதிமான், அவன் உத்தமன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய் காணப்பட்டான். பாருங்க, யோபுவை குறித்து வேதம் எவ்வளவு அழகான சாட்சி கொடுக்குது பாருங்க. அந்த யோபு என்கிற பேரை எடுத்துட்டு கொஞ்சம் உங்க பேரை போட்டு பாருங்க, நம்ம எந்த லிஸ்ட்ல இருக்கோ நீங்களே புரிஞ்சுக்கலாம். அல்லேலூயா. இந்த யோபை குறித்து, இவன் உத்தமன். உத்தமன் என்ன அர்த்தம், ஆண்டவர் சொன்ன எல்லா கற்பனைகளையும் கடைபிடிக்கிறவனுக்கு பேர் தான் உத்தமன். இவன் உத்தமனாய் காணப்பட்டான். அது மாத்திரமல்ல, சன்மார்க்கனாய் காணப்பட்டான். சன்மார்க்கனாய் என்ன அர்த்தம், நற்காரியங்களை செய்கிறவன், நல்ல சோசியல் ஒர்க் பண்ணக்கூடியவன். சிலர் பார்த்தீங்கன்னா நிறைய சோசியல் ஒர்க் பண்ணுவாங்க, ஏழைகளுக்கு அள்ளி கொடுப்பாங்க, நிறைய இல்லாதவங்களுக்கு உதவி செய்வாங்க, கல்யாணம் பண்ண வழி இல்லாதவங்களுக்கு உதவி செய்யலாம் செய்வாங்க. ஆனா அவங்களுக்கு ரட்சிப்பெல்லாம் ஆகாது. வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கும் சன்மார்க்கனுக்கும் ஒரே நீதி வைக்கப்பட்டுள்ளது. சேர்த்த சன்மார்க்கம் அவனை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும், வெறும் சன்மார்க்கம் அவனை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது. இந்த யோபுரத்திலே அவன் உத்தமனாய் காணப்பட்டான், தேவனுக்கு பயந்தவனாய் இருந்தான், அதோடு சேர்த்து சன்மார்க்கனாய் அவன் காணப்பட்டான். இவனுக்கு மிகுந்த ஆஸ்தி, இவனுடைய சொத்தினுடைய மதிப்பு எவ்வளவு, 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 500 ஏர்மாடு, 500 கழுதை. இது மாத்திரமல்ல, திரளான பணிவிடைக்காரர்கள் அதிகமாய் உனக்கு காணப்பட்டார்கள். அன்னைக்கு இருந்த நபர்களிலே இவன் தான் பெரிய பணக்காரன், அவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தான். இவன் ஒரு காரியத்தை செஞ்சா பாருங்க, வாசிக்கலாம், 5 வாசிக்கலாம். விருந்து செய்கிற அவர் அவருடைய நாள்முறை முடிகிற போது, யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தை தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து
அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்கெல்லாம் செய்து வருவான். அவன் தன் பிள்ளைகளுக்கு அவன் எடுத்த தீர்மானம் என்ன? என்ன என்னது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது? ஒருவேளை என் குமார பாவம் செய்து தங்கள் இருதயத்திலே தேவனை தூஷித்திருப்பார்களோ. அருமையான தாயே, அன்பு தகப்பனாரே, யோபுடைய தீர்மானத்தை பாருங்க. விருந்து செய்யும் போது ஒருவேளை என்னுடைய குமாரர், என்னுடைய பிள்ளைகள் பாவம் செய்து தேவனை இருதயத்தில் வெளிப்படையா எல்லாம் பாவம் செய்யல. இன்னைக்கு வெளிப்படையா தப்பு பண்ணா கூட பிள்ளைய விட்டு வச்சிருவோம், கண்டிக்கிறது இல்லை. வெளிப்படையா இந்த பிள்ளை தவறு பண்ணுச்சு, பாவம் பிள்ளை ஒரு நாள் தலைக்கு மேல ஏறி உட்கார்ந்துருக்கும், உங்களுக்கு தெரியும் பாவம் என்ன அப்படின்னு. இவன் பாருங்க, யோபுடைய அந்த நல்ல சுபாவத்தை பாருங்க, இருதயத்தில் தூசித்திருப்பார்களோன்னு நினைச்சு பிள்ளைகளுக்காக பலி செலுத்துகிறான். இவன் பலி செலுத்துற நாட்கள் இந்த வேதாகம சரித்திரம் என்ன சொல்லுது தெரியுமா? இது மோசேயுடைய நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்ட நாட்களுக்கு முன்னாகவே இவன் வாழ்ந்திருக்கிறான். மோசேயுடைய நியாய பிரமாணத்துக்கு முன்னாகவே வாழ்ந்த ஜனங்கள், ஆண்டவரின் பிள்ளைகள், அவர்களுக்கு யார் ஆசாரிய வேலை செய்வார்கள்னா குடும்ப தலைவர்கள் செய்வார்கள். இப்படி நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்ட நாளுக்கு முன்பதாகவே யோபு தன் குடும்பத்துக்காக ஆசாரியனாக இருந்தவன். இன்றைக்கு நமக்கு நியாய பிரமாணம் உண்டு, வேதாகம் உண்டு, நம்ம மொழியிலே வேதாகத்தை நாம் படிக்க முடியும். எத்தனை பேருடைய தியாகத்தின் அடிப்படையில் அந்த வேதாகமும் உங்கள் கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு இருந்தும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய முடியவில்லை. எது இல்லாமல் இருந்தும் இவன் கீழ்ப்படிந்தான். இவனை பார்த்து பிசாசு கொஞ்சம் கண்ணு. அல்லேலூயா. ஒன்னாம் அதிகாரத்திற்கு பிரதித்திரமாக யோபு விருதாக தேவனுக்கு பயந்து நடக்கிறான். சாத்தா ஆண்டவர் பார்த்து கேட்க என்ன கேட்கிறான் தெரியுமா? யோபு விருதாவா உமக்கு பயந்து நடக்கிறான். இன்னும் பாருங்க, சாத்தானை குறித்து இன்னும் கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கிருந்து வருகிறாய்? சாத்தானை பார்த்து ஏ சுவாமி கேட்கிறாரு, பிதாவாகிய தேவன் கேட்கிறாரு, நீ எங்கிருந்து வருகிறாப்பாய் அப்படின்னு கேட்கிறாரு. உடனே இவன் என்ன சொல்றான் பாருங்க, ஆண்டவர் மேல போகும்போது சீசர்களுக்கும் ஆண்டவருக்குள் வருகிற எல்லா ஜனங்களுக்கும் வந்தவர்களுக்கும் அவர் கொடுத்த கட்டளை, நீங்க உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிதா குமாரன் பிரசுத்தாவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்க. நம்ம எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொன்னார் உலகமெங்கும் போங்கன்னு சொன்னாரு. ஆனா நம்ம என்ன செய்கிறோம்? நமக்கு தெரிந்ததெல்லாம் என் வீடு, என் குடும்பம், என் சபை, என்னுடைய ராஜ்யம், என்னுடைய பெயர், என்னுடைய புகழ், இதான் நமக்கு தெரியும். ஐயா அம்மா, பக்கத்தில் இருக்கிற இந்த கிராமம் ரட்சிக்கப்படவில்லையே என்கிற அக்கறை உனக்கு ஒரு நாள் வந்திருக்கா? பிசாசு உலகம் முழுவதும் சுத்தறான். நீயும் நானும் செய்ய வேண்டிய வேலைய பிசாசு செஞ்சுட்டு இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பிசாசு உலகம் முழுவதும் சுத்தி வந்து ஆண்டவரை பார்த்து யோபை குஸ்டின் பண்றான். என்ன நடக்கிறது? ஆண்டவர் பெர்மிஷன் கொடுக்கிறாரு, நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க, ஜீவனை மட்டும் தொடாத அப்படின்னு ஆண்டவர் பெர்மிஷன் கொடுக்கிறாரு. எல்லாம் ஒண்ணு கூட இல்லை. ஒட்டகம் அழிந்தது, ஆடு மாடு அழிந்தது, வேலைக்காரங்க அழிஞ்சாங்க, கடைசிய பத்து புள்ள இருந்துச்சு. பத்து புள்ளைகளும் மறைத்து போனாங்க. எவ்வளவு வேதனை! தன்னந்தனியா நிற்கிறாங்க. அவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? 22 வசனத்தை வாசிக்கலாம். இவைகள் எல்லாவற்றிலையும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவரை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அல்லேலூயா. இவள் எல்லாவற்றிலும் யோபு பாவமும் செய்யல, ஒரு வார்த்தை கூட குறை சொல்லல. கொஞ்சம் நம்மளை யோசித்து பாருங்க, இந்த நிலைமையில் இருந்தோம்னா இயேசு சுவாமிக்கு எவ்வளவு திட்டு, எவ்வளோ ஏச்சி, எவ்வளவு பேச்சு, இவரெல்லாம் ஒரு கடவுளா, இவரெல்லாம் ஒரு மனுஷனா,
இவரெல்லாம் சர்ச்சுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தனே, ஆலையெல்லாம் கட்டினே, ஆலயத்துல பெயிண்டா வச்சனே, பேர் லைட் வாங்கி போட்டு அதுல பேரெல்லாம் எழுதி போட்டனே, பெஞ்சு வாங்கி போட்டு பின்னால பேரெல்லாம் எழுதி போட்டனே, இவ்வளவு செஞ்சேனே, நீ என்னையா எனக்கு செஞ்ச அப்படிதான் நம்ம கேள்வி கேட்டிருப்போம். ஒரு வார்த்தை கூட, ஒரு பதில் கூட சொல்லலைங்க, ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் தோசிக்கல. கடைசியா அவனுடைய சரீரத்தையும் பிசாசு விட்டு வைக்கல, எல்லாத்தையும் அவன் அழிச்சிட்டான். சரீரத்துல பயங்கர நாற்றம், துர்நாற்றம். அந்த சூழ்நிலை இப்ப மீதி இருக்க ஒரே மனைவி. நான் அதை தியானிக்கும் போது நினைச்சேன், இவ்வளவு சேர்ந்து பத்து பிள்ளைகளோட கூட போயிருக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். அந்த யோபு அவன் அழுகிறான், அவன் அந்த வேதனையை பார்த்து, நீ இன்னும் உத்தமத்தை ஏன் நினைத்து இருக்கிறாய், நீ ஆண்டவரை தூசி சாக வேண்டியதானே அப்படின்னு சொல்றான். அவன் நேசிக்கிற மனைவி, இவனை குறித்து உத்தமன் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தேவனுக்கு பயந்தவன் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் மனைவி எவ்வளவாய் நேசித்திருப்பான், அவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை எவ்வளவாய் செய்திருப்பான். மனைவியும் என்னை பார்த்து சொல்லுகிறான், நீ சாக வேண்டியதனப்பா அப்படின்னு சொல்லுகிற அந்த நேரத்தில் அவன் சொல்ற வார்த்தையை பாருங்க, இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அவள், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய், தேவன் கையில நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றா, இவைகள் எல்லாவற்றிலையும் யோகத்தின் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. எல்லாரும் தூசிச்சாங்க, இவன் பாவம் செய்யல. அடுத்து என்ன நடக்கிறது, மூணு நண்பர்கள் வாராங்க இவனை பார்க்க, அவங்களும் சேர்ந்து அவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பன்னெண்டாம் வசனத்தை வாசிக்கலாம், அவர்கள் தூரத்திலே வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவனை உரு தெரியாமல் சத்தமிட்டு அழுது, அவரவர் தங்கள் சால்வை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலைமை புழுதியை தூற்றி கொண்டு ஏழு நாள் ராத்திரி போல் அப்படியே உட்கார்ந்துருக்காங்க, ஸ்தம்பித்து உட்கார்ந்துருக்காங்க. அந்த மனைவியை விட இவங்க மூணு பேரும் பரவாயில்ல, பார்த்த உடனே ஸ்தம்பித்து போய் தன் நண்பன் இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிற அப்படியே உட்கார்ந்திருக்கிறார்கள் மூன்று பேரும் ஏழு நாட்கள் ராத்திரி பகலா. அதுக்கப்புறமா அந்த மூணு பேரும் அவனை தூஷிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையை பாருங்க, யோபு தேவனுக்கு கீழ்ப்படிந்தவன், ஆண்டவருடைய வசனத்தை அப்படியே கடைபிடித்தவன், நியாய பிரமாணம் கொடுக்கப்படாதற்கு நாள் முன்பே அவன் ஆண்டவருக்காய் வாழ்ந்தவன் இப்ப எல்லாம் இழந்து நடுத்தருவில் நிற்கிறான். என்ன நடக்கிறது, இந்த சூழ்நிலையில அவன் ஒரு காரியத்தை செய்கிறான். வாசிக்கலாம் 42 அதிகாரம் 10 வசனம், யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது, எந்த சூழ்நிலை, எல்லாத்தையும் இழந்து நடுத்தருவில் உட்கார்ந்திருக்கிறான், சரீரத்துல பயங்கர வியாதி, துர்நாற்றம், எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள். அந்த சூழ்நிலையில ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினுடைய சிந்தைய பாருங்க, அவன் தன் சிநேகிதருக்காக வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா. நான் இந்த வசனத்தை தியானிக்கும் போது நான் நினைச்சேன், இவனை குறித்து 1 அதிகாரம் 1 வசனத்திலே சன்மார்க்கன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அநேக ஏழைகளுக்கு உதவி செய்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப எல்லாத்தையும் இழந்து நடுத்தருவில் உட்கார்ந்திருக்கிறான், சரீரத்துல மாற்றம் ஒன்றுமே இல்லை. ஒன்னே ஒண்ணு செய்ய முடியும், ஆண்டவரை நோக்கி பார்த்து செபிக்க முடியும். தன் சிநேகிதர்கள் இவ்வளவு அறியாமல் இருக்கிறார்களே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து செபிக்க முடியும். இவன் செபித்தான், இவன் சிறையிருப்பை கட்டம் மாற்றினார். அல்லேலூயா. தாயே தகப்பனே, நீ ஒருவேளை மனதில் நினைக்கிறான், எனக்கு ஆண்டவருக்கு எதுவுமே செய்ய முடியல, நீ ஒன்னே ஒண்ணு செய்யலாமா? எத்தனையோ ஜனங்கள் இயேசுவை தெரியாம இன்னும் இந்திய தேசத்துல அழிந்து கொண்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீ பாரப்படலாம் இல்லையா?
பக்கத்தில் இருக்கிற கிராமத்துல இயேசு தெரியாம அழிந்துட்டு இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு கை பாரப்படலாமா? பாரப்படலாம் இல்லையா. ஒரு சபையினுடைய உண்மையான வளர்ச்சி என்பது இருக்கிறவர்கள் குட்டி போட்டு பெறுகிறதல்ல, புதிய ஆத்துமாக்கள் ஆண்டவர் அறியாதவர்கள் உள்ளே வருவதுதான் ஒரு சபையினுடைய உண்மையான வளர்ச்சி. அல்லேலூயா. அல்லது ஒரு சபையினுடைய உண்மையான வளர்ச்சி என்பது நாமே நமக்குள்ளே பெறுகிறதல்ல, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காய் சபைக்குள்ளே இருந்து எத்தனை வெளியே அனுப்பலாம் என்பதுதான் சபையினுடைய உண்மையான வளர்ச்சி. ஒரு சபையுடைய வளர்ச்சி பணத்தை வைத்தல்ல, கட்டிடத்தை வைத்தல்ல, எத்தனை பேரை நீ மிஷினரியா வெளியே அனுப்புறாய் என்கிறத வைத்துதான் உன் சபையுடைய வளர்ச்சி அமையும். அல்லேலூயா. ஒரு உண்மை காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிற நேரத்தில், ஒரு காலத்தில் வெளிநாட்டில் இருந்து அநேக மிஷினரிகள் இந்தியாவுக்கு வந்தார்கள். இங்கே நம்முடைய மண்டலத்துக்கு பெயர் வைக்கப்பட்ட மீட்டையர் வெளிநாட்டிலிருந்து வந்தவர். இப்ப நிறைய மிஷினரிகள் வந்தார்கள், ரிங்கல் கோபே வந்தார், நிறைய பேர் வந்தாங்க. இன்னைக்கு வெளிநாட்டில் இருக்கிற சபைகள் மிஷினரிகளை அனுப்புவதை நிப்பாட்டி விட்டார்கள். அநேக சபைகள் சினிமா தியேட்டராய் மாறி போனது. பல ஆண்டுகள் கழித்து, 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் கழித்து சபைகள் கூட்டப்பட்டு விக்கிரங்கள் உள்ளே கொண்டு வைக்கப்பட்டது, சினிமா தியேட்டர்கள் உள்ளே வைக்கும் கொண்டு வரப்பட்டது. ஐயா அம்மா, நீ கேட்கிறவர்களே, இந்த தேசம் ரொம்ப பெருசுங்க, இன்னும் 1000 ஸ்தாபனங்கள் எழும்புனா இந்தியாவை ரீச் பண்ண முடியுமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. தேவன் நமக்கு நல்ல சபையை கொடுத்திருக்கிறா, நல்ல சபையை கொடுத்திருக்கிறா, நல்ல வருமானத்தை கொடுத்திருக்கிறா. அல்லது உங்களுக்கு ஒரு வருமானமே இல்லாமல் இருக்கலாம், ஒன்னே ஒன்னு செய்யலாம், அழிந்து போற ஆத்து மக்களுக்காய் பாரப்படலாம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த யோபு ஏலாமையிலும் சிநேகிதருக்காக வேண்டிக் கொண்டான். ஒரு 4 மாதத்துக்கு முன்பதாக நான் மதுரையில் ஒரு மீட்டிங்கில் உட்கார்ந்திருந்தேன். அந்த நேரத்தில் எனக்கு ஃபோன் வந்தது. எங்களுடைய கேசிப்பட்டி பணித்தளத்திலிருந்து ஒரு சகோதரி கூப்பிட்டாங்க. ஒரு தாயார் நம்ம சர்ச்சுக்கு வந்திருக்கிறாங்க, அவங்க பக்கத்திலேயே போக முடியலை, ரொம்ப நாத்தம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோனில் கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன், நீ அவங்கள பராமரித்து அன்னைக்கு நீங்க அங்க தங்க வைங்கள் அப்படின்னு சொல்லி நான் சொல்லி போன வச்சிட்டேன். அன்னைக்கு ராத்திரி தான் நான் அந்த பணி கேசிப்பட்டிக்கு நான் வந்தேன். அடுத்த நாள் காலையில 8 மணிக்கு நான் சர்ச்சுக்கு ரெடியாகி ஆயத்தமாவது மாறி கிளம்பும்போது அந்த வந்த தாய் யார் என்று சொல்லி பார்க்கறதுக்காக நான் போயிருந்தேன். அந்த ரூமுக்குள்ள போய் அவங்க இருந்த இடத்தை பார்த்தா பயங்கர நாற்றம், பயங்கர நாற்றம், யாருமே பக்கத்துல போக முடியாது, அப்படி ஒரு நாற்றம், கடுமையான நாற்றம். நான் உடனடியாக அங்கிருந்த எல்லா சகோதரிகளையும் வர சொல்லி அவங்களை நல்லா குளிப்பாட்டி அவங்க நல்ல ட்ரெஸ் போட்டு அவங்களுக்கு ஒரு பால் கொடுத்து சர்ச்சில் கொண்டு உட்கார வைத்தோம். அங்கேயும் பயங்கர நாற்றம், அவர்களால் ஆராதனையில் உட்கார முடியல, அப்படியே படுத்த படுக்கையாய் ஆராதனை முழுவதும் இருந்தார்கள். பயங்கர நாற்றம் வந்து கொண்டிருந்தது. ஆராதனை முடிந்த உடனே இந்த தாயாரை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போகலாம் சொல்லி நாங்கள் அழைத்து கொண்டு ஆஸ்பத்திரிக்கு போனோம். ஆஸ்பத்திரி போன பிறகுதான் தெரிந்தது அவங்களுடைய வயிற்றுல கேன்சர், வயிற்றுல கேன்சர், அந்த கர்ப்பப்பையில கேன்சர் இருந்தது. அந்த கேன்சர் அப்படியே பரவி பக்கத்துல கல்லீரலை பாதித்தது, குடல்ல பாதி அழுகி போயிருந்தது, கர்ப்பவையெல்லாம் அழுகி போயிருந்தது. அவர்கள் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க, அந்த ஹாஸ்பிட்டல போய் மருந்து ஷாக் கொடுத்ததுனால அதுவும் அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி பயங்கர துர்நாற்றம் அவங்க உடம்புல இருந்து வந்து கொண்டே இருந்தது. டாக்டர் சொல்லிட்டாங்க அவங்கள காப்பாற்ற முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அங்க வயது 42 வயது தான் ஆகியிருந்தது. அவர்கள் ஹாஸ்பிட்டல் இருந்து கூட்டிக் கொண்டு என்னுடைய பணிதளத்திலே ஒரு சேர்ல உட்கார வைத்து பக்கத்துல நான் அவங்க கை பக்கத்துல உட்கார்ந்து அவங்கள்ட்ட நான் பேச ஆரம்பித்தேன். அம்மா, தாயே,
இவ்வளவு பலவீனத்துல எப்படி அம்மா இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்ப அந்த அம்மா கண்ணீரோடு சில காரியங்களை சொன்னாங்க. என்னுடைய சொந்த ஒரு கரூர் மாவட்டம், எனக்கு ரெண்டு பிள்ளைகள் உண்டு. ஒரு வருடத்துக்கு முன்னதாக இந்த பலவீனத்து நிமித்தம் என்னுடைய பிள்ளைகள் வீட்டை விட்டு துரத்தி விட்டார்கள். அப்பொழுதுதான் திருச்சியிலே ஒரு வீட்டிலே தங்கி இருந்தேன். அங்கே என்னுடைய சரீரத்திலிருந்து வந்த நாற்றத்தின் நிமித்தம் அங்கேயும் இந்த வீட்டு ஓனர் என்னை துரத்தி விட்டார்கள். இந்த சூழ்நிலையில பாண்டிச்சேரியில் இருக்கிற மருத்துவமனைக்கு நான் கடந்து சென்றேன். அங்க போகிற வழியிலே ஒரு ஊழியக்காரரை சந்தித்தேன். சந்தித்து இயேசுவை அறிந்து கொண்டேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அங்கேயும் ஒரு வீடு எடுத்து நான் தங்கியிருந்து பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் வந்தும் போயுமா இருந்து கொண்டிருந்தேன். சரத்துல அந்த நாற்றம் அடங்கவே இல்லை. அவர்களும் என்னை துரத்தி விட்டார்கள். கடைசியில இந்த இயேசுவும் என்னை கைவிட்டு விட்டார், நான் ஏன் வாழுகிறேன் அப்படி நினைச்சு மறுபடியும் என் சொந்த ஒரு கரூர் மாவட்டத்துக்கு வந்தேன். அங்கே ரயில்வே ஸ்டேஷன்ல தலை வைத்து, அந்த ரயில் வரும்போது தலை வைத்து படுத்து என்னை உயிரை மாய்த்துக் கொள்ளலாம் என்று நினைத்து நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனேன். அங்கே போய் தலை வைத்து படுக்க போகும்போது ஒரு 14 வயது நிரம்பிய ஒரு வாலிபன் அவன் எண்ணத்துல வந்து கேட்டான், அம்மா சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடுங்கம்மா, பசிக்குது அப்படின்னா. உடனே இந்த தாய் அவனை பார்த்து கேட்டாங்க, ஏண்டா எனக்குதான் வயசாகி போச்சு, இந்த 14 வயசுல ஏண்டா இப்படி பசிக்கிற சாப்பாடு கேட்கிற, உனக்கு என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த தாயார் கேட்டாங்க. இந்த தாயாருக்கு நடக்க முடியாது, தள்ளாடி தள்ளாடிதான் நடந்தாங்க. உனங்க பேசக்கூட முடியல. அவங்க சாப்பிட்டு பல நாட்கள் ஆச்சு, தண்ணி மட்டும்தான் குடிப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த பையனுடைய காரியத்தை விசாரித்த உடனே அந்த பையன் சொன்னான், அம்மா என் தாயினுடைய கொடுமை தாங்க முடியாம, என்னுடைய சித்தியினுடைய கொடுமை தாங்க முடியாம, என் சித்தி என்னோட தகப்பனோட சேர்ந்து என்னை கொடுமைப்படுத்தினால வீட்டை விட்டு ஓடி வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன் பிச்சை எடுக்கிற தொழிலை செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு பிச்சை எடுக்கிற கும்பல மாட்டி நான் இந்த தொழிலை நான் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தாயார் இடத்துல அந்த பையன் சொன்னான். உடனே அந்த தாயார் மனசுல ஒரு ஏக்கம், நான் இயேசுவின் பிள்ளையா இருக்கிறேன், இந்த கடைசி நிலைமையிலையும் இந்த பையனுக்காக எதையும் செய்யும். கர்ப்பப்பை அழுகினது, குடல்ல பாதி அழுகி நாற்றம் வருகிறது, பக்கத்துல கல்லீரல் பாதிக்கப்பட்டு விட்டது. அந்த தாயாருடைய மனதுல ஒரு எண்ணம், இந்த கடைசி நிமிஷத்துல இந்த பையனை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கொஞ்சம் பிச்சை எடுத்திருக்கிறாங்க. கொஞ்சம் பிச்சை தாங்கன்னு பிச்சை எடுத்திருக்கிறாங்க. ஒரு 200 ரூபா வந்திருக்குது. இந்த 200 ரூபாயை கொண்டு அந்த பையனையும் கூட்டிட்டு ஒரு பஸ் ஏறி பாண்டிச்சேரியில ஒரு ஊழியக்காரிடத்துல கொண்டு அந்த பையனை விட்டு மறுபடியும் அந்த அம்மா திண்டுக்கல் வந்தாங்க. திண்டுக்கல் மாவட்டத்துக்கு வரும்போது, சரி இந்த மலை தான் இருக்குது, இந்த மலையில போய் நம்ம எப்படியாவது பிழைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க மலையில ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்ல அவங்க சொந்தக்காரங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க, அவங்களவே பார்க்க போன்னு சொல்லி பஸ் ஏறி மலைக்கு வந்தாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா, அவங்க பார்க்க வந்த அந்த நபர் இல்ல, அவங்களும் இறந்துட்டாங்க. உடனே ராத்திரி 8 மணி, காட்டெருமை சூழ்ந்த அந்த பகுதி, யானையுடைய தொல்லை ஜாஸ்தியா இருக்கிற அந்த பகுதி, 8 மணிக்கு அதை தள்ளாடி தள்ளாடி நடந்து நடந்து எங்களுடைய பணிதளத்துல ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி ஒரு சின்ன சர்ச், ஒரு காட்டு பகுதியில் இருக்கு, அந்த சர்ச்சில் வந்து விழுந்து, ஐயா என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கதறி இருக்கிறாங்க. அந்த ஊழியர் அந்த ராத்திரி தங்க வச்சு மறுநாள் எங்க சபையில கொண்டு விட்டார், இப்படிதான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அம்மாவுடைய ஏக்கத்தை பாருங்க, எல்லாம் இழந்துட்டாங்க, அந்த சூழ்நிலையிலையும் உதவி செய்யணுங்கிற எண்ணம், தன் பணம் இல்ல பிச்சை எடுத்து உதவி செய்யணும் எண்ணம். ஒரு 22 நாள் எங்க கூட இருந்தாங்க. அவங்க ஆண்டோட்ட போயிட்டாங்க. அங்க சொல்லும் போது அங்க எங்க சபையில வந்து இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, நான் என் பிள்ளைகிட்ட வந்துட்டேன், இனி எனக்கு கவலை இல்லை அப்படின்னாங்க. அங்க பிள்ளைகள் எங்க இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாது.
ஒரு சொந்தபந்தம் எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. அங்க இருக்கிற சகோதரர்கள் ஊழியக்காரங்க மிஷினர் எல்லாம் சேர்ந்து அந்த அம்மாவை நாங்கள் நல்லடக்கம் செய்தோம். அருமையான தகப்பனே, தாயே, கர்ப்பப்பை பாதிக்கப்பட்டு கல்லீரல் அழுகி குடலெல்லாம் அழுகி நாற்றம் எடுத்த அந்த சகோதரி அந்த கடைசி நிலைமையிலையும் மற்றவங்களுக்காக வேண்டுதல் செய்ய முடியும் என்று சொன்னால், மற்றவங்களுக்காக ஏதும் செய்ய முடியும் என்று சொன்னால், நன்றா இருக்கிற நாம் ஏன் செய்ய முடியாது? ஆண்டுடைய வார்த்தைக்கு உண்மையாய் கீழ்ப்படிஞ்ச எவனும் சும்மா இருக்க மாட்டான். ஆண்டுடைய வார்த்தைக்கு உண்மையாய் கீழ்ப்படிந்த யாரும் ஆத்துமாக்களை குறித்து கவலையற்றிருக்க மாட்டான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட தெளிவாய் பேசி இருக்கிறார். அப்படியே இருந்த இடத்துல அப்படியே எந்திரிச்சு நிற்கலாம். தேவ சமூகத்துல ஒரே ஒரு அர்ப்பணிப்பு, ஆண்டவரே நான் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன். ஒன்னே ஒண்ணு, வேற எதுவும் நீங்க சொல்ல வேணாம். ஏசப்பா, நான் உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன், நான் உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன். அப்படியே கண்களை மூடி உண்மையா சொல்லுவோமா? உண்மையா சொல்லுவோமா? வாலிப தங்கச்சி, வாலிய தம்பி, உனக்கு பலம் இருக்கிறது. வாலிபன் பலவான் கையில் அம்புகளுக்கு ஒப்பு. வாலிபன் பலவான் கையில் அம்புகளுக்கு ஒப்பு. உனக்கு நல்ல சுகம் இருக்கிறது, நல்ல வீடு இருக்கிறது, நல்ல படிப்பு இருக்கிறது, நல்ல ஆஸ்தி இருக்கிறது, நல்ல வேலை இருக்கிறது. ஆனால் நீ எந்த அளவு ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறாய், எந்த அளவு மற்றவர்களுக்கு போஜனம் உள்ளவனாய் மாறியிருக்கிறாய், போஜனம் உள்ளவளாய் மாறியிருக்கிறாய். கொஞ்சம் உன்னை கேட்டுப்பா, உன்னை கேட்டுப்பா, உன்னை கேட்டுப்பா, உன்னை கேட்டுப்பாக. உன் மனநிலையில ஒரு மாற்றம் வரட்டும், உன் சிந்தனை ஒரு மாற்றம் வரட்டும். குறுகிய வட்டத்தை விட்டு வெளியே வா. உன்னை கேட்கிற அந்த சகோதரனே, அந்த சகோதரியே, பொறுப்பவர்களே, உங்க சிந்தனை மாற்றம் வரட்டும். என் தேசம் இயேசுவை அறியாமல் அழிந்து கொண்டிருக்கிறது. ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற எவனும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற எவனும் ஆத்துமாக்களை குறித்து கவலையற்றிருக்க மாட்டான். உனக்கு ஆத்துமாக்களை குறித்து கவலை இல்லை என்று சொன்னால், உனக்கு ஆத்துமாக்களை குறித்து கவலை இல்லை என்று சொன்னால், நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. கீழ்ப்படிந்த யோபு சிநேகிதர்களுக்காய் வேண்டிக் கொண்டான். கீழ்ப்படியாத ஆதிப்பெற்றோர் ஆதாம் ஏவாள் சாபத்தையும் பாவத்தையும் உலகத்துக்குள் கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய சந்ததியை விட்டு விலகின அவர்களுடைய பிள்ளைகள் புறப்பட்டே போயிட்டார்கள். உன் பிள்ளை நல்லா இருக்கணும் நினைக்கிறியா? உன் எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறியா? ஒரே ஒரு தீர்மானம், அப்பா இந்த வேதத்துக்கு கீழ்ப்படிவேன். இயேசு கிறிஸ்துதான் கீழ்ப்படுதலின் முதற்படி. கீழ்ப்படுதல் முதல் படி இயேசு கிறிஸ்துதான். கீழ்ப்படுதல் முன்மாதிரி இயேசு கிறிஸ்துதான். Thank you Jesus. Thank you Lord. Thank you Jesus. Thank you Jesus.